தற்போது திருச்சிராப்பள்ளி, சிங்கப்பூர் மற்றும் சென்னை, கோயம்புத்தூர் இடையே வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் போதிய அளவிலான விமானங்கள் இயக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தற்போது இந்தியர்கள் சிங்கப்பூர் வருவதற்கு சிங்கப்பூர் அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனால் சிங்கப்பூருக்கு கூடுதல் விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. மேலும் நவம்பர் 29ஆம் தேதி முதல் அதிக அளவிலான விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. மிகப்பெரிய விமான நிறுவனங்களில் ஒன்றான ஸ்கூட் நிறுவனம் சிங்கப்பூர் திருச்சி இடையே வாரத்திற்கு 3 விமானங்களை இயக்கவிருக்கிறது. டிசம்பர் 2ஆம் தேதி முதல் வாரத்திற்கு 3 விமானங்கள் திருச்சிராப்பள்ளி சிங்கப்பூர் இடையே இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் இருந்து திருச்சிக்கு சிங்கப்பூர் நேரப்படி 9:10 புறப்படும் என்றும், திருச்சியிலிருந்து சிங்கப்பூருக்கு இந்திய இரவு நேரப்படி 11:55 புறப்படும் என்றும் கூறப்படுகிறது.